இதற்கு என்ன தலைப்பு வைக்கலாம்? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஆவியானவர் ஒரு தலைப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த தலைப்பு எடுப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் அழகாக அந்த தலைப்பின் இருந்து தான் ஆண்டவர் அந்த செய்தியை கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துக்கும் என்ன தலைப்பு என்று பார்ப்பதற்கு ஒன்று தெசலோனிக்கர் 3:8 வாசிக்க கேட்போம். 8 படிப்போம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம், நாங்கள் பிழைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அன்பு பிள்ளையை பாருங்க, பவுல் ரொம்ப அழகாக சபை பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாரு. அல்ல, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், ஹலேலூயா, எல்லா நேரத்திலும் கர்த்தருக்குள்ளாகவே நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? பிழைப்போம். ஹலேலூயா. ஹலேலூயா. ஒரு அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் பவுல் சொல்கிறா இருப்பாங்க. ஹலேலூயா. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால், ஹலேலூயா, நாங்கள் பிழைப்போம். அன்பு பிள்ளை, உண்மையாகவே ஆண்டவரும் உண்மையாகவே தேவன சபை எவ்வாறு தான் பார்க்கிறார். ஹலேலூயா. ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹலேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ரட்சிப்பில் நிலைத்திருந்தால், ஹலேலூயா, கடைசி மட்டும் முடிவு மட்டும் நிலைத்திருந்தால், ஹலேலூயா, அனுசுல நான் பிழைப்பேன். ஹலேலூயா. என் பிள்ளைங்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுத்தேனே. ஹலேலூயா. இந்த ரட்சிப்பை விட்டு பிள்ளைங்க பின்வாங்கி பெறக்கூடாது. ரட்சிப்பில் அப்படியே இருக்கணும். ரட்சிப்பில் அப்படியே மகிழ்ச்சியோடு காணப்படணும். ரட்சிப்பில் ஆண்டவரோடு கூட நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கணும். ஹலேலூயா. உபத்திரத்தை கண்டு, ஹலேலூயா, பிரச்சனையை கண்டு, ஹலேலூயா, போராட்டத்தை கண்டு பிள்ளைகள் பின்பாக ஓடிடக்கூடாது. ஹலேலூயா. அன்று பிள்ளையான்னு சொல்கிறாரு, நிலைத்திருந்தா, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. உண்மையாகவே ஒரு ஊழியக்காரனோட, உண்மையான ஒரு ஊழியக்காரனோட ஸ்டேட்மெண்ட் அப்படி தான் இருக்கணும். ஹலேலூயா. என் பிள்ளைங்க, ஹலேலூயா, என் விசுவாச பிள்ளைங்க அந்த விசுவாசத்தை அப்படியே நிலைத்து நாங்கள் பிழைப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த தலைப்போடு கூட அன்பு பிள்ளை, இந்த தலைப்பு என்ன? நிலைத்திருந்தால் பிழைப்போம். ஹலேலூயா. நிலைத்திருந்தால் பிழைப்போம். பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்ட சொல்லுங்க பார்ப்போம். நிலைத்திருந்தால் பிழைப்போம். ஹலேலூயா. உண்மையாக இந்த தலைப்பிலிருந்து ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருப்பாராக. ஹலேலூயா. அன்பு பிள்ளை, இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவர் உண்மையாக ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு, ஹலேலூயா, உள்ள அது மாத்திரமில்ல, ஒரு கிறிஸ்தவ மகன் வந்து ஒரு இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார் நடக்கும், கடந்து போவான் என்பதை ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. எழுதினவர் பவுல், அவரும் உண்மையாகவே ரோமன் கத்தோலிக் மதத்திலிருந்து மாறினவர் தான். அல்லேலூயா. பழைய மதத்திலிருந்து மாறினவர் தான் பவுல். அவருக்கு நிறைய போராட்டங்க, அவர் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாரோ, அல்லேலூயா, ஆண்டவரே அவரை தொடர்றாரு, ஆண்டவரே அவர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்த, அந்த நாள் முதல் கொண்டு கொலை மிரட்டல், அல்லேலூயா, உயிருக்கு பயந்து 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 தான் இந்த சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்து வந்தார். அல்லேலூயா. எத்தனையோ அடிகள் வாங்கினார், எத்தனையோ உதைகள் வாங்கினார். அல்லேலூயா. வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவராக இருந்தார். அல்லேலூயா. ஜெயிலில் அடைக்கப்பட்டார். அல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில் தான், அல்லேலூயா, இந்த சுவிசேஷத்தை நமக்காக எழுதினவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும்போது, அல்லேலூயா, பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்கு நீ ஐயசப்பானார் ஞானஸ்தானம் எடுக்கணும் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்களோ, அல்லேலூயா, உங்கள் வீட்டார் என்ன செய்வாங்க? எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. இந்த ராத்திரிகளில் அந்த ப்ராக்டிக்கலாக எத்தனை பேர் மற்ற மதத்திலும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கீங்க, இன்னும் எத்தனை பாடுகளுக்குள்ளாக இருக்கீங்க, இன்னும் எத்தனை பிரச்சனைக்குள்ளாக இருக்கீங்க, நீங்கள் ஓடுகிற ஆவிக்குரிய நிலைமைக்கு ஒருவேளை உங்கள் கணவர் வராமல் இருக்கலாம், ஒருவேளை மனைவி வராமல் இருக்கலாம், பிள்ளைகள் வராமல் இருக்கலாம், எத்தனை பாடுகள் உங்களுக்கு. இந்த பாடுகளை குறித்து தான் இந்த ராத்திரிகளில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. ஒன்று தெசலோனிக்கர் 3:3 வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 3:3 என்ன சொல்கிறது பாருங்க.
இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹாலேலூயா. நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. அன்பு பிள்ளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஹாலேலூயா, ஆண்டவருக்குள்ளாக நம்ம வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் சகிப்பதற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. யூ ஹேவ் பீன் அப்பாயிண்டட், ஹாலேலூயா, டு டேக் திஸ் பர்டன்ஸ். ஹாலேலூயா. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நீங்கள் சகிப்பதற்காக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த ராத்திரி கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு பிள்ளையே, ஹாலேலூயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுமப்பது, ஹாலேலூயா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுவது, ஹாலேலூயா, மிகவும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் நிறைய பாடுகள் கஷ்டங்கள் வருகிறது போல இருக்கும், ஹாலேலூயா, ஆனால் அந்த உபத்திரவத்தோடு கூட சிரித்த முகத்தோடு கூட கர்த்தருக்காக ஓடும் பொழுது கர்த்தர் நம்மை அதிசயமாய் காக்கிறவராய் இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கரங்களை வைத்து ஹாலேலூயா என்று சொல்வோம். ஹாலேலூயா. எத்தனை பேரோடு கூட வந்துகிட்டு இருக்கீங்க, ஹாலேலூயா. ஆண்டவருக்காக நீங்கள் ஜீவித்து பாருங்க, ஹாலேலூயா. வைராக்கியமாக இயேசப்பா நான் பின்பற்றுவேன்னு சொல்லுங்க, ஹாலேலூயா. உங்களுக்கு உபத்திரவங்கள் வருகிறதாக இருக்கும், ஹாலேலூயா. அது அழகாக எழுதியிருக்கிற பாருங்க, 3 வசனத்தில், உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்று பிள்ளையே, ஹாலேலூயா, உன்னை போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வரும்போது உன்னை நீ எப்பாறாக உபத்திரவத்தை பட்டாயோ அப்படிதான் மற்றவங்களும் படுறாங்க. ஹாலேலூயா. அதற்காக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. இன்றைக்கு இந்த வசனம் அன்று பிள்ளையே, ஒருவேளை என்னடா பாஸ்டர் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவாரோ இல்லாட்டி மற்ற காரியங்களை குறித்து பேசுவாரோ, நீங்கள் வந்து இல்லை, இன்னைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கிற இல்லை, நீ வாழ்க்கையில் என்ன எவ்வாறாக போய்கொண்டு இருக்கிற அல்ல, இதை குறித்து தான் ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையில் உன்னோடு கூட பேசுகிறவராக இருப்பார். ஹாலேலூயா. அன்பு பிள்ளையே, உண்மையாக வைப்பாருங்க, இது இதோடு கூட உபத்திரவங்களை நியமிக்க நாம் என்ன செஞ்சிருக்கோம், நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹாலேலூயா. இதோடு கூட ஒன்று தசலோ நிற்கிற 3:1 வாசிக்க கேட்போம். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல், பாருங்க, உபத்திரவத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கோம் அல்ல, அந்த உபத்திரவத்தினால நாங்கள் இனிமேல் பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது. அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது. அப்படியே கொஞ்சம் நீ பாட்டிக்கோங்கம்மா. அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பு பிள்ளையே, ஒரு நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வரும் பொழுது அல்ல, ஒருவேளை மற்ற மதத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்ல, எத்தனையோ பேருக்கு நிறைய பாடுகள். ஹாலேலூயா. சில பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே விரட்டப்படுகிறார்கள் அல்ல. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக உண்மையாக தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கும் பொழுது எங்கள் அம்மா மூலமாக அறிந்து கொண்டேன், ஒரு பிராமின்லேருந்து ஒரு கத்தருடைய பிள்ளை கத்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஹாலேலூயா. அவங்க வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே காரணத்தினால வீட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள் அல்ல. சொந்த தகப்பன், சொந்த தாய் இனிமேல் நீ வீட்டுக்கு வரக்கூடாது என்று துரத்தினார்கள். ஹாலேலூயா. அன்பு பிள்ளையே, அவள் சென்னையில் ஒரு வீடு எடுத்து அவர்களை வாழ்ந்து அவர்களை வேலை செய்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை போராட்டங்கள் பாருங்க. சொந்த பிள்ளை தான், ஹாலேலூயா, சொந்த மகள் தான். இந்த இயேசப்பாவை ஏற்றுக்கொண்டா, ஹாலேலூயா, இந்த உண்மையான தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஹாலேலூயா உபத்திரவப்படுகிறவளாக இருக்கிறோம். அதான் அந்த வசனம் சொல்கிறது. ஹாலேலூயா. அத்தேனே பட்டணத்திலே தனித்து விடப்படுகிறது. ஹாலேலூயா. தனித்து விடுகப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஹாலேலூயா, தனியாக புறக்கணிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஹாலேலூயா, எல்லா மனிதர்களாக கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை, ஹாலேலூயா. எத்தனையோ பேர் நம்ம சபையில் அல்ல, மற்ற மதத்திலிருந்து வந்திருக்கீங்க அல்ல, இந்த பிரச்சனைக்குள்ளாகத்தான் நீ கடந்து போனீங்க அல்ல, எத்தனை பேர் ஃபோன் பண்ணால் கூட அப்பா அம்மா பேச மாட்டாங்கள்ல. அன்பு பிள்ளையே, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் போகிறவர்களாக இருக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேரோடு கூட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஹாலேலூயா. கர்த்தர் ராத்திரி வேளையில் உங்களோடு கூட பேசுகிறவராக இருப்பாராக. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பு பிள்ளையே, அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு. சில நேரத்தில் சில அழகாக இந்த பிரசங்கம் பண்ணுவதில்லை, ஹாலேலூயா, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹாலேலூயா. அன்பு பிள்ளைங்க, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, தள்ளப்பட்டவளாக இருக்கிறோம், வேற யாரும் இல்லை, நம்மளோடு கூட இருக்கிறவங்க அல்ல. அதுதான் ரொம்ப அழகாக ஆண்டவர் அழகாக சொல்லி கொடுத்துருக்கிறார். மத்தேயு 10 வாங்க. மத்தேயு 10 ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்வார், யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோமோ அவளுக்கு என்ன பாடுகள் வருகிறது பாருங்க. 10:34 வாசிக்க கேட்போம். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன், பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்றா இருப்பாங்க, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். அல்ல, மனுஷன் ஆண்டவர் வந்து சமாதான பிரபு. ஹாலேலூயா. குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். ஆமாம், உண்மைதாங்க, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். ஆனால் ஒரு மகனோ ஒரு மகளோ மற்ற மதத்திலிருந்து ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஹாலேலூயா, ஆண்டவருக்குள்ளாக கடந்து வரும் பொழுது, ஹாலேலூயா, சமாதானம் வருவதில்லை. ஹாலேலூயா. அந்த குடும்பத்துக்குள்ளாக பிரச்சனை வருகிறது. ஹாலேலூயா. அன்பு பிள்ளையே பாருங்க, பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல
பட்டயத்தை அனுப்ப வந்தேன். ஹலேலூயா ஹலேலூயா. ஏன் பட்டயத்தை அனுப்ப வந்தேன் பாருங்க. அடுத்த வசனம் 36 வசனத்தை வாசிக்க கேட்போம். 35 வசனத்தை எப்படி எனில் மகனுக்கு தகப்பனுக்கு. ஹலேலூயா. ஒருவேளை மகன் ரட்சிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்க. ஹலேலூயா. மகனுக்கும் தகப்பனுக்கும் ஒரு பெரிய போராட்டம். ஹலேலூயா. அடுத்ததாக மகளுக்கும் தாய்க்கும். ஒருவேளை மகள் ரட்சிக்கப்பட்டானா மகளுக்கும் தாய்க்கும் ஒரு பெரிய போராட்டம். சமாதானம் இல்லை. ஹலேலூயா. அடுத்ததாக மருமகள் மருமகளுக்கும் மாமிக்கும். ஹலேலூயா. பாருங்க, ஒருவேளை மருமகள் ரட்சிக்கப்படட்டான்னு வச்சுக்கோங்களேன், மருமகளுக்கும் மாமிக்கும் செய்து ஒரு பெரிய பிரச்சனை, பிரிவினை உண்டாகிறது. ஹலேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட வந்துகிட்டே இருக்கீங்க. ஹலேலூயா. உபத்திரவங்கள். ஹலேலூயா. அந்த பிரிவினை வந்துச்சுன்னா அன்பிள்ளை உங்களால் ஈஸியாக போவதில்லை. ஹலேலூயா. மிக மிக ஒரு பாடுகளுக்குள்ளாக, கஷ்டத்துக்குள்ளாக வரும். ஹலேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஹலேலூயா, நீ உபத்திரவங்களை சகிப்பதற்காக உன்னை நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹலேலூயா. அந்த பவுலை ரட்சிப்புகளாக வழி நடத்தும் போது ஆண்டவர் சொன்னாரு, ஹலேலூயா, அவன் அநேக போராட்டத்துக்குள்ளாக போவான். அல்ல, என் நாமத்தினால அநேக போராட்டத்துக்குள்ளாக போவான். அல்ல, அவர் சொன்ன பிரகாரமாகவே. ஹலேலூயா ஹலேலூயா. ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளாக பவுல் கடந்து சென்றார். ஹலேலூயா. அதே போலதான் ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஹலேலூயா ஒரு போராட்டத்துக்குள்ள தான் நீங்கள் கடந்து வர வேண்டும். ஹலேலூயா. பாருங்க, அதனால் 36 வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறது, ஒரு மனுஷனுக்கு சத்ருக்கள் அவன் வீட்டாரே. ஹலேலூயா ஹலேலூயா. ரட்சிக்கப்படும் பொழுது அன்பு பிள்ளையே சத்ருவானவன் வெளியிலிருந்து வருவதில்லை. ஹலேலூயா. உங்க வீட்டாரே, உங்க கூட கூட பிறந்தவர், உங்க தகப்பன், அல்ல உங்க தாய், உங்க கணவன், உங்க மனைவி, இவர்கள் தான் உங்களுக்கு சத்ருவாக இருப்பார்கள். ஹலேலூயா ஹலேலூயா. இந்த உபத்திரவத்தை ஹலேலூயா இந்த உபத்திரவத்தை ஹலேலூயா நீங்க தாங்கிக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஹலேலூயா. சில நேரத்தில் இந்த உபத்திரவத்தினாலதான் யாரும் ரட்சிப்புக்கு வரதில்லை. ஹலேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. ஹலேலூயா. நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாமல் இதுதான் தடையாக இருக்கிறது. இந்த உபத்திரவம் தான் தடையாக இருக்கிறது. ஹலேலூயா. இந்த ராத்திரியில் ஆண்டு பிராக்டிக்கலாக பவுல் மூலமாக இந்த 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்தில் எழுதி வைத்த மனம் தளராதிருப்பீர்களாக. ஹலேலூயா. பாருங்க, அப்படியே என்னோடு கூட வாங்க. பின்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு என்று பார்ப்போம். ஹலேலூயா. மத்தேயு 19 அதிகாரம். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தேயு 19 பல காரியங்கள் நடக்கும். மத்தேயு 19 அதிகாரத்து வாங்க, 27 வசனத்தை வாசிக்க கேட்போம். 27 வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இதோ இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டுட்டோம்ப்பா. ஹலேலூயா. உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹலேலூயா. பாருங்க, ஆண்டவர் பிள்ளை ஆண்டவர் வந்து 12 சீஷரை கூப்பிட்டாரு. என்னைக்காச்சும் நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா, இந்த 12 சீஷர் என்னைக்காச்சும் வீட்டுக்கு போனாங்களா? ஹலேலூயா. 3.5 வருஷம் ஆண்டவர் பின்னுக்கே தான் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஹலேலூயா. இந்த 12 சீஷரோட மனைவி பேர் எங்கேயாச்சும் இருக்கா? ஹலேலூயா. எங்கேயாச்சும் பிள்ளைகளோட பேரை போட்டிருக்காரா? ஹலேலூயா. எங்கேயும் நீ மனைவி பேரையும் பார்க்க முடியாது, பிள்ளைங்க பேரையும் பார்க்க முடியாது. ஹலேலூயா. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க. ஹலேலூயா. அந்த 12 சீஷர் தங்கள் ஜீவனையே கொடுத்ததுனால தான் இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய சுவிசேஷம் பரவி இருக்கிறது. ஹலேலூயா ஹலேலூயா. அன்றைக்கு அவங்க எனக்கு ஒரு உபத்திரவம், இந்த உபத்திரவத்தினால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கு நீங்களும் நான் ரட்சிப்புகளாக வந்திருக்க முடியாது. ஹலேலூயா. அன்பு மகனே அன்பு மகளே, இந்த ராத்திரியில் ஆண்டவரோடு கூட பேசுவது என்னவென்றால், ஹலேலூயா, இந்த உபத்திரவம், ஹலேலூயா, இந்த உபத்திரவத்துக்குள்ளாக நீ கடந்து போகும்போது ஹலேலூயா நீ அற்புதத்தை காண்பாய். பாருங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டோம். ஹலேலூயா. எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களுக்கு பின்பற்றணுமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறாரு. ஹலேலூயா. 28 வசனத்தை வாசிங்க, மத்தேயு 19:28. அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன், ஹலேலூயா, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையின் சிங்காசத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். யாரா இந்த காலத்துல ஹலேலூயா இந்த உபத்திரவத்தை பார்க்காம ஏசப்பாட கெட்டி வரீங்களோ? ஹலேலூயா. ஏசப்பாட கெட்டி நெருங்கி ஜீவிக்கிறீங்களோ? ஹலேலூயா. ஜென்ம காலம் உண்டு. ஹலேலூயா. பிற்பாடு உன் வாழ்க்கை பின்பாக மறித்து போன பிற்பாடு ஒரு காலம் உண்டு, அதுதான் ஜென்ம காலம். ஹலேலூயா. மறு ஜென்ம காலத்துல ஹலேலூயா. மறு ஜென்ம காலம், இந்த காலம், இந்த ஜென்ம காலம் 80 வயசு தான். ஹலேலூயா. மறு ஜென்ம காலத்துக்கு முடிவே கிடையாது. ஹலேலூயா. 1000 வருஷம் ஆண்டவரோடு கூட இருக்க போறோம். ஹலேலூயா. எவ்வளவு தூரம் இந்த 80 வயசுல 80 வருஷத்துல நீங்க உபத்திரவத்தை அனுபவிக்கிறீங்களோ, ஹலேலூயா, அவ்வளவு தூரம் சிங்காசனத்துல, ஹலேலூயா, அவரோடு கூட வீட்டிருக்க தேவன் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறவராக இருப்பா. ஹலேலூயா. கொஞ்ச காலம் ஆண்டவருக்காக ஓடிக்குங்க. ஹலேலூயா.
ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. ஹல்லேலூயா. உபத்திரம் வருகிறதா? ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மறு ஜென்மத்தில், ஹல்லேலூயா, கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பேதுரு பாட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, 29வது வசனத்தை வாசிங்க. 29வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. என் நாமத்தின் நிமித்தம் சொல்றாரு. ஹல்லேலூயா. பேதுருவை அசீஷரெல்லாம் பார்த்து என் பின்னுக்கு வானா, உடனே வந்துட்டீங்களேப்பா. ஹல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரையாவது உங்க சகோதரியாவது சகோதரிகளையாவது உங்க சகோதரிகளையாவது தகப்பனையாவது தகப்பனையாவது தாயையாவது தாயையாவது மனைவியையாவது மனைவியையாவது பிள்ளையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ, ஹல்லேலூயா, அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா. இம்மெட்டீரியல், இந்த உலகத்துல இந்த காரியங்கள்லாம் நமக்கு இம்மெட்டீரியல். ஹல்லேலூயா. ஆனால் அன்பு பிள்ளைகளே, எது உண்மையாகவே மெட்டீரியலைஸ்னா அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த மறு ஜென்மத்துல கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உங்களை விட்டுட்டு வரணும் நான் சொல்லல. ஹல்லேலூயா. ஆனா ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது இந்த உபத்திரங்கள் வரும். ஹல்லேலூயா. இந்த உபத்திரங்கள் கட்டாயம் வரும். அதான் பவுல் சொல்றாரு, கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. ஆனா அந்த உபத்திரவத்துல, ஹல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மூன்று காரியங்களை பார்க்க போறோம். உபத்திரவத்துல எப்படி இருக்க வேண்டும் என்று, ஹல்லேலூயா, அவர் சொல்றாரு கர்த்தருக்குள் நிலைத்திருந்தா. ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தருக்குள் நீ நிலைத்திருப்பாய் என்றால் நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உபத்திரம் வராதுன்னு சொல்ல, ஹல்லேலூயா, உபத்திரவுக்காக நீ நியமிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உபத்திரவத்துல நீ நிலைத்திருந்தால், ஹல்லேலூயா, நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. இது அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். ஹல்லேலூயா. உபத்திரவத்தை விட்டு பின்பாக ஓடாதீங்க. ஹல்லேலூயா. உபத்திரவத்துக்கு ஆலயத்தை விட்டு ஓடாதீங்க. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உண்மையாகவே இந்த உபத்திரவத்தின் மத்தியில, ஹல்லேலூயா, நீ வந்துகிட்டே இருங்க. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமாக ஒரு மறு ஜென்மம் வரப்போகுது. ஹல்லேலூயா. பாருங்க, 30வது வசனத்தின் ஆழத்துக்குள்ளாக ஆண்டவர் அழைத்து செல்வாராக. மத்தேயு 19:30 என்ன சொல்கிறது? ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. பாருங்க, இதெல்லாம் விட்டுட்டா அல்ல ஆண்டு சொல்ல நீங்க மறு ஜென்மத்தில் என்னோடு கூட இருப்பீங்கன்னு. இப்போ நிறைய கிறிஸ்தவங்க 30-40 வருஷம் கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, எதையுமே விட மனசில்லை. ஹல்லேலூயா. அப்படியே லக்ஸூரியஸாக வாழணும். ஹல்ல கோயிலுக்கு வந்தால் உண்டு, இல்லாட்டி இல்லை, அப்படியே கேட்டுட்டு அப்படியே போகிறது. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உங்களுக்கு அப்புறம் ஒருவேளை 5 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ தான் 5 வருஷத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மற்ற மதத்திலேருந்து வந்திருக்கலாம், பாடுகள் பட்டுக்கிட்டு இருக்கலாம், உபத்திரவ மத்தியில் இருக்கலாம். ஹல்லேலூயா. அவனை பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, உங்களை பார்த்தா ஹல்லேலூயா, முந்தினோர் பிந்தினோராயும், ஹல்லேலூயா, பிந்தினோர் முந்தினாயும், பரலோக ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட பிள்ளைகள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பெரிய சிங்காசனத்தில் வீட்டு இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளில் உபத்திரவத்தினால் சகிக்க முடியல, சின்ன உபத்திரம் வந்தாலும் பின்வாங்கி ஓடுகிறாய் அல்லவா? ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டு சொல்றாரு, ஹல்லேலூயா, உன் பிள்ளையை காட்டிலும், உன் புருஷனை காட்டிலும், உன் மனைவியை காட்டிலும், உன் வேலையை காட்டிலும், உன் தகப்பனை காட்டிலும், உன் தாயை காட்டிலும், ஹல்லேலூயா, கர்த்தருக்காக இந்த உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராக இருப்பா. ஹல்லா. அன்பு பிள்ளையே, அதே மத்தேயு 10வது அதிகாரம் மீண்டும் படித்தோம்ல, நீ இனிமேல் போவேனா? அதுக்கப்புறம் படித்து பாருங்க. அது அப்போ தான் சொல்வார் ஆண்டவர், இவங்களெல்லாம் காட்டி, இதெல்லாம் இம்மெட்டீரியல்ப்பா. ஹல்லேலூயா. இவங்களை காட்டிலும் என் மேலே நீ அன்பு வைக்கணும். ஹல்லேலூயா. என் மேலே அன்பு வைத்து என் சிலுவை நீ சுமப்பாய் என்றார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் நீ இருப்பாய். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த உபத்திரவத்தை பார்த்தோம் உண்மையாகவே. இப்போ மீண்டும் 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்துக்கே வாங்க. ஹல்லேலூயா. உண்மையாகவே மீண்டும் பாருங்க, இந்த உபத்திரவம் ஆண்டவர்கிட்ட வந்தால் இத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 3:3 மீண்டும் சொல்கிறது, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. We have been appointed to take this burdens. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை நாம் சகிப்பதற்காக அன்பு பிள்ளையே நாம் நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, 1 தெசலோனிக்கர் 3:4 என்ன சொல்கிறதுன்னு படிங்க. 3:4 படிப்போம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களுக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டது என்று ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, வேற ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், ரட்சிப்புக்குள்ள வந்தா, இயேசப்பாக்குள்ள வந்தா இப்படிப்பட்ட பாடுகள்லாம் வரும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகளை நம்ம சகிக்கிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இன்று நாங்கள் முன்கூட்டியே சொன்னோம், இப்பொழுது உங்களுக்கு அது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட உடனே வந்திருக்காது. ஹல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்துகிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா,
எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும் மகளே, உபத்திரம் உனக்கு வரும் என்று தெரியும். ஹலேலூயா, கலங்காதே. ஹலேலூயா, நான் உன்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறேன். ஹலேலூயா, ஹலேலூயா. அன்பு பிள்ளை, இப்பொழுதும் உபத்திரவத்தில் அல்ல, இப்படிப்பட்ட உபத்திரம் ஆண்டருக்குள்ள வந்தால் உபத்திரவங்கள் வருகிறது. ஹலேலூயா, பாடுகள் வருகிறது. ஹலேலூயா, இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும் அடுது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்ல, மூன்று காரியங்களை பார்க்கிறோம். தலையில் இந்த நாளில் உபத்திரவத்தில் எப்படி நிலைத்திருப்பது? அல்ல, எனக்கு உபத்திரம் வரும்போது இவ்வாறாக ஆண்டவர் அறிந்து கொண்டு ஆண்டவர்களாக வாழணும்னு சொல்லும்போது, என்னுடைய தகப்பன் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் உற்றார் உறவினர் எல்லாரும் மூலமாகவும் இத்தனை உபத்திரவங்கள் வருதே. அல்ல, என் இருதயத்தை உடைக்கிறாங்களே. அல்லேலூயா, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன் என்று கேள்விக்குரிய குறியாக மாறுகிறதே. அல்ல, என்று கலங்கி கொண்டிருக்கும் அன்பு மகனே, அன்பு மகளே, ஏன் உனக்கு உபத்திரவம் வருகிறது? அல்ல, பிசாசானவன் ஏன் உபத்திரவத்தை கொடுக்கிறான்? அல்லேலூயா, பிசாசானவன் ஏன் இப்போ ஏற்பட்ட உபத்திரவங்களை தருகிறான் என்றால், அல்ல, மூன்று காரியங்கள். முதலாவதாக, உன் விசுவாசத்தை குறைக்கும்படியாக. அல்ல, கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம், அல்ல, கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் குன்றி போகும்படியாக இப்போ ஏற்பட்ட உபத்திரவங்கள் வருகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா, அன்பு பிள்ளையே, உபத்திரவத்தின் மத்தியில் நீ நிலைத்திருக்க வேண்டும் என்றால் குறையாத விசுவாசம். அல்லேலூயா, உன்னுடைய விசுவாசம் ஒருபோதும் குறையவே கூடாது. அல்லேலூயா, மற்றவங்களை பார்த்து சொல்லுங்க, குறையாத விசுவாசம். அல்ல, முதல் பாயிண்ட், குறையாத விசுவாசம். கர்த்தர் மேல் இருக்கிற விசுவாசம் ஒருபோதும் குறைந்து போகவே கூடாது. அல்ல, ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 1 தெசலோனிக்கர் 3:5 என்ன சொல்கிறது என்று பாருங்க. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்துகிறதுண்டோம் என்று உங்களை விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக போல் சொல்றாரு பாருங்க. ஹல்லேலூயா, எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக. ஹல்லேலூயா, உங்களிடத்தும் சுவிசேஷத்துக்குள்ளாக கொண்டு வந்து உங்கள் வெற்றிப்புக்குள்ளாக வழிநடத்தி உங்களை மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வச்சு சபையில நிலைத்திருக்க பண்ணி, ஹல்லேலூயா, அபிஷேகம் பெற்ற பிற்பாடு கூட, ஹல்லேலூயா, அந்த சோதனைக்காரன், ஹல்லேலூயா, இந்த பிசாசாகிய சோதனைக்காரன், ஹல்லேலூயா, உபத்திரவங்களை கொண்டு வருகிறவனாக இருக்கிறார். அல்ல, கொஞ்ச நேரம் நான் ஜெபிக்கணும், யாரோட விசுவாசி வீட்டுக்காச்சும் நான் போகணும். அல்லையா, அவர்கள் மேல தாகமா இருக்கணும். அதிகாலையில் இருந்து வேதம் படிக்கணும். அல்ல, அதிகாலையில் சத்தமா ஜெபிக்கணும். அல்ல, எத்தனை போராட்டங்கள் வெடிக்கிறது. அல்ல, உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம் அல்லவா. ஹல்லேலூயா, அன்பு பிள்ளையே, அல்ல, ஒருவேளை கிறிஸ்தவ வீட்டிலேயே உனக்கு உபத்திரம் உண்டுனா, அல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்ல, ஒரு பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அல்ல, ஒரு இந்து குடும்பத்தில் ஒரு பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அல்ல, மற்ற மதத்தில் ஒரு பிள்ளை மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளை எப்படிங்க வேதம் வாசிக்கும்? ஹல்லேலூயா, அதுக்கு எத்தனை கஷ்டம் இருக்கும், எத்தனை பாடுகள் இருக்கும். ஹல்லேலூயா, அதோட விசுவாசம் குன்றி போகத்தக்கதாக பிசாசு போராடுவான். ஹல்லேலூயா, அதனால பவுல் சொல்றாரு, ஹல்லேலூயா, சோதனைக்காரன், ஹல்லேலூயா, உன்னை விசுவாசத்தை குன்றி போகும்படியாக போராடுவான். ஹல்லேலூயா, கலங்காதிருப்பாயாக. ஹல்லேலூயா, ஒருபோதும் உன் விசுவாசம் குறைஞ்சு போக கூடாது. ஹல்லேலூயா, ஆண்டவர் மேல கொண்டிருந்த விசுவாசம் அதிகரிக்கணும், ஒருபோதும் குறையவே கூடாது. ஹல்லேலூயா, அப்படியே 2 வசனத்தை வாசிங்க. 2 வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலைகளுமாகிய தீமோத்தேயை அனுப்பினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு பிள்ளை, இப்பொழுது ஏன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா, கர்த்தர் ஏன் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்? ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உபத்திரவத்தின் மத்தியில் கூட போயிட்டு இருக்கும் பொழுது உங்களை திடப்படுத்தவும், ஹல்லேலூயா, உங்களுக்கு புத்தி சொல்லவும், ஹல்லேலூயா, விசுவாசத்தில் ஒருபோதும் குன்றி போகாமல் இருக்கவும் தான் ஆண்டவர் ஒரு ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, அதற்கு தான் ஒரு ஊழியக்காரரை கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் தேவ வசனமாக ஊழியக்காரமெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஒருபோதும் விசுவாசத்துக்குள்ளாக நீங்கள் குன்றி போகாதீங்க. உங்கள் விசுவாசம் ஒருபோதும் குறையவே கூடாது. ஹல்லேலூயா, பாருங்க, உபத்திரவங்கள் இருக்க தான் செய்யும். ஹல்லேலூயா, பிசாசு போராடிக்கிட்டு தான் இருப்பான். ஹல்லேலூயா, உபத்திரவத்தை கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விசுவாசம் குறையக்கூடாது. ஹல்லேலூயா, அதற்கு தான் ஊழியக்காரர், அதற்கு தான் தேவ சபை. ஹல்லேலூயா, அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, அடுத்ததாக 7 வசனத்தை வாசிங்க. 7 வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்க. சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லாம் இப்ப பாருங்க, ரொம்ப அழகான, நீங்க வந்து நல்லா படிக்கணும், படிச்சாதான் புரியும் அந்த வசனத்தை. சகோதரரே, பவுல் சொல்றார், சகோதரரே, எங்களுக்கு, அவருக்கு, பவுலுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே நீங்க பாருங்களேன், உங்களுக்கு உபத்திரம் வருது. ஹல்லேலூயா, நீங்க கர்த்தருக்குள்
நிலைத்திருக்கீங்க. ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைலூயா. ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, ஹல்லேலூயா, எங்களுக்கு நிறைய பிரச்சனைங்க, ஹல்லேலூயா, நிறைய இக்கட்டுங்க, ஹல்லேலூயா, எங்களுக்கு நிறைய கண்ணீர், ஹல்லேலூயா, பிரசங்கிக்கிற எங்களுக்கு பாடுகள் உண்டு. ஆனா நீங்க கர்த்தருக்குள் எப்படி நிலைத்திருக்கீங்க, ஹல்லேலூயா, உங்க விசுவாசம் விடாம இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அதுதான் அவருக்கு ஆறுதலாம். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஊழியக்காரனுக்கு அதாங்க ஆறுதல். ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க அப்படி விசுவாசத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, என் கர்த்தருக்காக 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 காரியங்களை செய்வேன், என் விசுவாசம் குன்றி போகாது, என் ஜப வாழ்க்கை குன்றி போகாது, என் கர்த்தருக்காக வாழ்வென்று பார்க்கும்போது ஊழியக்காரனுக்கு அவனுடைய பிரச்சனை மத்தியில் அது மிகுந்த ஆறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசத்தை விடாதீங்க, உங்க விசுவாசத்தை விடாதீங்க. உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தருக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. 9 வசனத்தை வாசிங்க. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம், எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நீங்க விசுவாசத்துல குறையாம இருக்கீங்க, உங்களை குறித்து எங்களுக்கு சந்தோஷம் இருக்கு. அப்படின்னா நாங்க எப்படி விசுவாசம் எப்படி உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம்? அடுத்த வசனம், உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு பிள்ளை விசுவாசத்தை அப்படியே நிலைத்து இருக்கும் பொழுது, விசுவாசத்துக்குள்ள எப்பதான் உபத்திரம் வரும்பொழுது, அந்த உபத்திரவத்தை உங்கள் ஊழியக்காரன் கேள்விப்படும் போது, இருந்தாலும் நான் விசுவாசத்தை விடமாட்டேன் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம், முதலாவது மிகுந்த ஆறுதல், அடுத்ததாக மிகுந்த சந்தோஷம். ஒரு சந்தோஷத்தோடு கூட தான் உங்க ஊழியக்காரன் உங்களுக்காக ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோமே. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விசுவாசத்தை விடாம இருக்கணும். ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில குறையாத விசுவாசம். ஹல்லேலூயா. ஒருபோதும் உங்கள் விசுவாசம் குறைந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக அன்பு பிள்ளை, விசுவாசம் குறையக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக என்ன குறையக்கூடாது? ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நிறைவான அன்பு. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் மத்தியில நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும்? நிறைவான அன்பாக இருக்கணும். ஹல்லேலூயா. முதலாவதாக உபத்திரவத்தின் மத்தியில குறையாத விசுவாசம், அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவதாக நிறைவான அன்பு. ஹல்லேலூயா. பக்கத்தில் உட்கார்ந்து பார்த்து சொல்ல யாருமே, ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்ப்போம். நிறைவான அன்பு. ஹல்லேலூயா. நிறைவான அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, பாடுகள் மத்தியில் வரும்போது, பாடுகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது என்ன குறைஞ்சி போகும்? அன்பே குறைஞ்சி போயிடும். என்னடா இது என்று சொல்லி அன்பில்லாதவளாக மாறிடும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, 6 வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 3:6. இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சியாய் இருக்கிறீர்கள் என்று என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, உபத்திரம், உபத்திரவத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. அத்தேனை பட்டத்தில் தனியாக விடப்பட்டாங்க. ஹல்லேலூயா. தனியாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, இருந்தாலும் அன்பு குறையலைங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தங்கள் ஊழியர் மேலே வச்சிருந்த அன்பு. ஹல்லேலூயா. ஊழியர் சொல்றாரு, நான் உங்க முகத்தை பார்க்கணும்னு வாஞ்சியா இருந்தேன், ஆனா நீங்களும் ஹல்லேலூயா எங்களுடைய முகத்தை பார்க்கணும், எங்கள் பட்சமா இருந்து எங்களுக்கு நினைவாக இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, உபத்திரவத்தின் மத்தியில ஹல்லேலூயா உங்களுக்கு சபையின் மேல வச்ச அன்பு மாறக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல வச்ச அன்பு மாறக்கூடாது. ஊழியத்தின் மேல வச்ச அன்பு மாறக்கூடாது. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை ஒரு காரணமாக கொண்டு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியத்தின் மீது அன்பு பிள்ளையே விட்டு புறம்பாக போகக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் அன்பு அதிகரிக்கிறதாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு தோத்து போயிடுவான் பாருங்க. பிசாசு வந்து ஏன் உபத்திரவத்தை கொடுக்கறான்? முதலாவது விசுவாசத்தை கட் பண்ணும் பாக்குறான். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? குறையாது. ஹல்லேலூயா. விசுவாசம் குறையாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது அவன் சொல்றான், ஹல்லேலூயா, கர்த்தர் மேல இருக்க அன்பையும் ஊழியர் மேல அன்பு இருக்க அன்பையும் சபை மேல இருக்க அன்பையும் கட் பண்ணணும்னு பார்ப்பான். ஹல்லேலூயா. ஆனா நம்ம சொல்றோம், நிறைவான அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட வரீங்க? ஹல்லேலூயா. அவன் தோல்வி அடைகிறவனாக, வெட்கப்பட்டு ஓடுகிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. இதுதான் பவுல் கற்றுக் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அன்புள்ளே, உபத்திரவத்தின் மத்தியில ஹல்லேலூயா குறையாத விசுவாசம், ரெண்டாவதாக நிறைவான அன்பு. ஹல்லேலூயா. அப்படியே நிறைவான அன்புக்குள்ளாக 12 வசனத்தை வாசிங்க. 12 வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்க.
நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்க அன்பு கொப்பாய், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்க அன்பு கொப்பாய், நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர், நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும், அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார். ஹலேலூயா ஹலேலூயா. அன்பு பிள்ளே பாருங்க, அந்த அன்பு வந்து பூரணமா இருக்கணும். ஹலேலூயா. ஆண்டர் மேல வைக்கிற அன்பு, சபை மேல வைக்கிற அன்பு, ஊழியர் மேல வைக்கிற அன்பு தான் ஆறாம் வசனத்தை பார்த்தோம். ஹலேலூயா. ஆனா அன்பு பிள்ளே சக விசுவாசிகள் மத்தியில, ஹலே மூன்று ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். 8 வசனம் சொல்கிறது, நீங்கள் கர்த்தர்
கிறிஸ்துவிற்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. முதலாவதுங்க அல்ல, நீங்கள் பெரு செய்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்னா, ஹலேலூயா, அவர் இயேசப்பாவே நீங்கள் பிழைக்க வைக்கிறீங்க. ஹலேலூயா, பணம் ஊழியக்காரரே பிழைக்க வைக்கிறீங்க. ஹலேலூயா, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் ஹலேலூயா நாங்கள் பிழைத்திருப்போம். ஹலேலூயா, ஹலேலூயா. அன்பு பிள்ளையே, ஹலேலூயா, உங்களுடைய விசுவாசத்தில், உங்களுடைய அன்பில், உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் குறையாமல் உங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் ஹலேலூயா, ஒரு மகத்தான ஆசீர்வாதம். ஹலேலூயா, ஹலேலூயா. அவர் பிழைத்திருந்தால் போதுங்க, ஹலேலூயா. அவர் உங்கள் மத்தியில் இருந்தால் போதும், ஹலேலூயா. தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருப்பார், ஹலேலூயா. ரெண்டாவதாக என்ன ஆசீர்வாதம், 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கர் 3:11 என்ன சொல்கிறது பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனும், நம்முடைய பிதாவாகிய தேவனும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக, உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. என்ன பாஸ்டர், இதுல என்ன ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னு நீங்க ஒருவேளை கேட்கலாம். பாருங்க, நீங்க வந்து உங்க விசுவாசத்தை குறையாம, உங்க உபத்திரவத்தின் மத்தியில அன்புல நிறைவாக, அல்லையா, உங்களுடைய நம்பிக்கை மங்காமல் இருக்கும் என்றால், அல்லையா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஊழியக்காரர் உங்களுக்கு நேராக அனுப்புவார். அல்லையா, நேராக அனுப்புவார் என்றால் என்ன அர்த்தம், உங்கள் இருதயத்துல என்ன காரியங்கள் நடக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில என்ன தேவையோ, அல்லையா, அதை அவர் ஊழியக்காரர் மூலமாக தேவன் பேசுகிறவராக இருப்பார். அல்ல, எத்தனை பேர் உணர்ந்திருக்க முடியுது, அல்ல, இதுதான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வசனத்தை தான் நான் இன்னைக்கு படித்தேன், இந்த பாட்டை தான் நான் பாடினேன், ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் கரெக்டாக தம்முடைய ஊழியக்காரனை உங்களுக்கு நேராக அனுப்புகிறவராக இருப்பார், ஹலேலூயா, ஹலேலூயா. ஆனால் யார் யார் உபத்திரவத்தின் மத்தியில், ஹலேலூயா, நீங்கள் பின்மாற்றமாக போகிறீர்களோ, ஹலேலூயா, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வராதுங்க, ஹலேலூயா. இந்த ராத்திரியில் ஆண்டவர் சொல்கிறார், ஹலேலூயா, உபத்திரவத்தின் மத்தியில், ஹலேலூயா, நீங்காமல் மங்காமல் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது, அல்லேலூயா, என்னுடைய ஊழியக்காரனை உனக்கு நேராக அனுப்புவேன், அல்லேலூயா. வார்த்தையின் மூலமாக, அல்லேலூயா, என் வசனத்தின் மூலமாக, அல்லேலூயா, நான் கடந்து வருகிறவராக இருப்பேன். உன் இருதயத்தில் சின்ன காயங்கள் வந்தாலும் அந்த காயங்களை ஆற்றி தேற்றுகிறவராக அனுப்பேன். இன்றைக்கும் இந்த பைபிள் ஸ்டடியில் ஒரு சிலரை கத்த தேற்றி கொண்டிருக்கிறார், அல்லேலூயா. நீங்கள் பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவத்தின் வழியாக, உபத்திரவத்தின் கொகைக்குள்ளாக நீ கடந்து போறீங்க, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், அல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, உன் விசுவாசம் குறையாமல் இருக்கட்டும், அல்லேலூயா. உன் விசுவாசத்தை புடமிடும்படியாக, புடமிடும்படியாக பாடுறான், அல்லேலூயா. விசுவாசம் குறையக்கூடாது, அல்லேலூயா. உன் அன்பு, அல்லேலூயா, நிறைவான அன்பாக இருக்கட்டும், அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நம்பிக்கை ஒருபோதும் மங்காமல் இருக்கட்டும், அல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும், அல்லேலூயா, உன்னிடம் வந்து தண்ணீர் பாய்ச்சுவது போல என் வசனத்தினால உன்னோடு கூட பேசுவேன், அல்லேலூயா. உன்னோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருப்பேன், அல்லேலூயா. கடைசியாக 3வதாக அன்பு பிள்ளையே, 12வது வசனத்தின் கடைசி பகுதி வாராக கூறுகிறது, கர்த்தர் உங்களை பெருகவும் நிலை தோங்கவும் செய்வார், ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த பூலோகத்தில், ஹலேலூயா, எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பெருக செய்வார், ஹலேலூயா. எவ்வாறாக தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, எவ்வாறாக ஈசாக்கை ஆசீர்வதித்தாரோ, எவ்வாறாக யாக்கோபை ஆசீர்வதித்தாரோ, நம் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார், ஹலேலூயா. ஒரு குறைவின்றி, ஹலேலூயா, இந்த மோசமான காலத்தில், இந்த பஞ்சம் நிறைந்த காலத்திலும், கொள்ளை நோய் நிறைந்த காலத்திலும் கர்த்தர் உன்னை பெருக செய்வார், ஹலேலூயா. இந்த வருஷத்துல ஒரு பெருக்கத்தை காண்பீர்கள், ஹலேலூயா. வருகிற வருஷத்துல ஒரு பெருக்கத்தை காண்பீர்கள், ஹலேலூயா. எல்லாம் குன்றி போகிற நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் பெருகும்படியாக தேவன் கிருபை செய்வார். நிலை தோங்குவீங்க, ஹலேலூயா. அசைக்கப்படாமல் இருப்பீங்க, ஹலேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தாங்குறதாக இருக்கும், ஹலேலூயா. இதோடு கூட அன்பு பிள்ளை, இந்த வசனத்தை நான் முடித்துக்கொள்ள ஆசிக்கிறேன், ஹலேலூயா. 1 தெசலோனிக்கர் 3:13 வசனங்கள் இருந்தாலும், ஹலேலூயா, இந்த சம்மரி பேஜை நீங்க பாக்குறீங்க, அல்லேலூயா. உண்மையாகவே கர்த்தர் தாமே நம்மளை வழி நடத்துவாராக, அல்லேலூயா. அந்த வசன சம்மரி பேஜ் சொல்கிறது, அல்லேலூயா, நிலைத்திருந்தால் பிழைத்திருப்போம், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுற பிள்ளைங்க முன்பாக வந்துடலாம், அல்லேலூயா. நிலைத்திருந்தால் பிழைத்திருப்போம், அல்லேலூயா. அன்பு பிள்ளை, நீங்கள் நிலைத்திருங்க, அல்லேலூயா. கர்த்தர் எப்போது உங்களோடு கூடவே இருப்பார், அல்லேலூயா. ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் இன் தி லார்ட், வி லிவ், அல்லேலூயா. உபத்திரவத்தில் எப்படி நிலைத்திருப்பது, அல்லேலூயா. உபத்திரம் வருகிறதே, நான் எப்படி நிலைத்திருப்பது, அல்லேலூயா. குறையாத விசுவாசம், நிறைவான அன்பு, ஹலேலூயா. மங்காத நம்பிக்கை, ஹலேலூயா, 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 ஹலேலூயா. நீ உபத்திரவத்தில் நிலைத்திருந்தீர்கள் என்றால், ஹலேலூயா, பிழைத்திருப்போம், ஹலேலூயா. நேராக வழி நடத்துவார், ஹலேலூயா. 3வதாக பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வார், ஹலேலூயா. இந்த 1 தெசலோனிக்கர் 3 உங்கள் இருதயத்தில் ஆழமாய் தங்கியிருப்பதாக அல்ல. எத்தனை பிள்ளைகள் உபத்திரவத்தின் நடுவில் போறீங்க, ஹலேலூயா, கண்ணீரின் பாதையில் போறீங்க, ஹலேலூயா. ஆனாலும் விசுவாசத்தை விடாமல் இருக்கீங்களே, ஹலேலூயா. கர்த்தர்
கர்த்தருடைய ரட்சிப்பை விடாம இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த ராத்திரி வேளல இந்த ஜெப நேரத்துல தேவன் இறங்கி வருவா. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக எத்தனை பேர் பவுல போல இருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் பவுல போல இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடுறீங்களே? ஹல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாருங்க. ஹல்லேலூயா. வேதத்துல ஒரு இடத்துல கூட சொல்லல. ஹல்லேலூயா. தன்னுடைய வீட்டுக்கு அவர் போனார் என்று. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஓடினாருங்க. ஹல்லேலூயா. அவனோட அப்பா அம்மா எல்லாம் தப்பா பேசியிருப்பாங்க. ஹல்லேலூயா. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் தப்பா பேசியிருப்பாங்க. ஹல்லேலூயா. என் தேவனுக்காக, என் பிதாவுக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக, ஹல்லேலூயா, உபத்திரவத்தை தாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சின்ன உபத்திரவத்தை உங்களால தாங்க முடியல. ஹல்லேலூயா. இந்த ராத்திரியில் ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உபத்திரவத்தை எவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவியோ, ஹல்லேலூயா, எவ்வளவு தூரம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுவியோ, அவ்வளவு தூரம் பரலோகத்தில் பெரியவனாயிருப்பாய். ஹல்லேலூயா. 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 மற்றவர்களுக்காக, ஹல்லேலூயா, உன் விசுவாசத்தை விட்டு விடாத, மற்றவர்களுக்காக உன் அன்பை விட்டு விடாத, மற்றவர்களுக்காக உன் நம்பிக்கையை விட்டு விடாத. ஹல்லேலூயா. நான் உன்னை தட்டி எழுப்புவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஓ ரகரா பாரா ரிமா சந்தரா ரபா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உள்ளம் கையில வரைந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ ரகா பாரா ரிமா சந்தரா ரபா. அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா முழங்கால் படிவிட்டு ஹல்லேலூயா தேவனை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. ஓ ரிபா ரபா சந்தரா ரபா. அவர் உங்களோடு கூட இருப்பா, அவர் உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டா. ஹல்லேலூயா. ஓ ரிமா எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு எழுந்தவரே, ஹல்லேலூயா, என்னோடு எழுந்தாரே. ஹல்லேலூயா. 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 எந்த சோதனை வந்தாலும், விசுவாசன் எந்த சோதனை கொண்டு வந்தாலும் நான் தளரவே மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னை வழி நடத்துவார், சந்திக்க வருவார், சந்திக்க வந்திடுவாரே. சொல்லுங்க. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே, இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமேசம் அழுகே நாவிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், என் மாமேசம் அழுகே நாவிட்டாலும், என் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்துவிட்டாலும், என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளும்படியான பண்றாங்க, அழிந்துவிட்டாலும், என்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், என் இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, இந்த நாளிலுமே, நீலையிலுமே, இந்த வாழ்வினிலே, இயேசு போதுமே. பிசாசு சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் சொல்லுவே, பிசாசு சோதனை பெருகினாலும் சொல்லு போகாமல் சொல்லுவேன். இந்த உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் நான் மயங்கிடாமல் சொல்லவே, என் இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, இந்த வழியிலே, இயேசு போதுமே. நன்றி தாப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்களுக்கு எங்களுக்கு இயேசு போதும், எங்களுக்கு எனக்கு இயேசு போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இயேசுப்பா வேணும். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் உபத்திரம் வரும். ஹல்லேலூயா. இயேசுப்பாட்ட நெருங்கி வந்தா என்னோட உற்றார் உறவினர் எனக்கு எதிராக வருவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் எனக்கு இயேசு போதும். மறு ஜென்ம காலம் ஒன்று வருது. ஹல்லேலூயா. இயேசுப்பா சீக்கிரமா வரப்போறாரு. ஹல்லேலூயா. இந்த உபத்திரத்தின் மத்தியில ஹல்லேலூயா என்னுடைய
விசுவாசம் குறையாது. ஹல்லேலூயா. என் உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் மேல் இருக்க அன்பு குறையாது. ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை ஒருபோதும் மங்காது. ஹல்லேலூயா. ஓ ரபரஹந்தர ரபா, அப்படியே இருக்கிறவங்களை உயர்த்தி ஹல்லேலூயாப்பா. ஹல்லேலூயா. பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட உலகத்துல நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது பேதுருக்காக நீ வேண்டி கொண்டீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை புடமிடும்படியாக, பிசாசான உன்னை புடமிடும்படியாக, உன் விசுவாசத்தை உன்னிடம் எடுத்துக்கொள்ளும்படியாக போராடுறா. நான் உனக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயாப்பா. விசுவாச பிள்ளைகள் நம்ம திருக்கத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன உபத்திரவமாக இருந்தாலும் ஹல்லேலூயா. அப்பாட பிரசன்ன மகிமை இறங்கி வருவதாக. ஓ ரகபா ரபா ஷாரகா ரபா. அன்பு மகனே, அன்பு மகளே, விசுவாச கண்களோடு கூட உன்னை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பரலோக ராஜ்யத்துல ஹல்லேலூயா நீதியின் கிரீடம் தரித்தவனாக. ஹல்லேலூயா. ஓ ரபா ரகபா ரபா ஷாரஹந்த ரபா. நித்திய நித்திய நித்தியமாய் ஹல்லேலூயா நீ அங்கே காண்பாய். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. வேத அறிவில்லாத எங்களுக்கு ராஜா வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக் கொடுத்தீங்களே. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். திருக்கத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வசனம் பிள்ளைங்களோட ஆழத்துல தங்கியிருந்து பிள்ளைங்களை தட்டி எழுப்புவதாக. ஹல்லேலூயா. 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 இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. ஹல்லேலூயா. திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க. நான் அதை ஜெயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நானும் உங்களைப் போலதான் அதே வழியாக தான் கடந்து வந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட வழி நடத்துகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். திருக்கத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கே தருகிறோம். எல்லாவற்றையும் இன்ப இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஆமேன். எல்லாரும் இணைந்து சொல்வோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலமே பரிசுநாம் ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.